Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் எங்க ரோட்ல இருக்கிற பெட்ஸ்க்கு எல்லாம் ஃபுட் கொடுக்க போறேன். அத தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்களுக்கு இப்ப எப்படி ஃபுட் பிரேப்பர் பண்றேன் அப்படின்றத காட்றேன். 3 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். கடையில இருந்து சிக்கன், ஈரல், ஸ்கின் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சின்ன சின்ன பீசா கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மொத்தமா வேக வச்சிட போறேன். அரிசி, சிக்கன், மஞ்சள்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு ஒண்ணா வேக வச்சு எடுத்துட போறேன். இந்த தாட் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தா, நம்ம டெபிக்கு மாடியில் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும் போது இவங்க எல்லாம் நம்ம வீட்டை சுற்றி நிற்பாங்க. அந்த வாசனை அவங்களுக்கு தெரியும் போல நம்ம வீட்டை சுற்றி நிற்பாங்க எல்லாருமே வந்து. இப்போ எங்களுக்கெல்லாம் யாரும் இல்லையா சாப்பாடு போட அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தாலே ரொம்ப பார்க்கவே பாவமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அப்போ தான் தோணுச்சு, சரி இவங்களுக்கும் நம்ம எதனா செய்யலாம் அப்படின்ட்டு அப்போ எடுத்த முடிவு தான் இது, ஃபீடிங் ரோட் பெட்ஸ். சூடு ஆறினோடனே இவங்களுக்கு பரிமாற வேண்டியது தான். இலையெல்லாம் நம்ம தோட்டத்திலே பறிச்சாச்சு. முதல்ல இவங்கெல்லாம் வரத்துக்கு ரொம்ப பயந்தாங்க. என்னடா இது, நம்மளுக்கெல்லாம் வாழை இலையில விருந்து வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப தூரம் தூரமாக நின்னாங்க, பயந்து பயந்து இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இந்த பிளாக் இருக்கான் பாருங்க, வந்து ரவுடி ஃபெல்லோங்க, இவன் எல்லாரையும் துரத்தி விட்டுட்டே இருக்கிறான். அதே இவங்கள பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக ஒத்துமையாக சாப்பிட்றாங்க பாருங்க, சண்டை போட்டுக்காம. இன்னொரு மெசேஜும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ஸ் கிராஸ் பண்ணிச்சுன்னா அசால்ட்டாக ஏற்றி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே ஒரு ஆட்டையோ மாட்டையோ நம்ம ஏற்றிட்டு போக முடியாது. ஏன்னா அதோட ஓனர் வந்து நம்மளை ஏன் ஏதுக்கு அப்படின்ட்டு நம்மளை கேள்வி கேட்பாங்க. நம்ம அது காம்பன்சேஷன் பண்ணும். இதுக்கெல்லாம் நம்ம பயந்து நம்ம ஆடு மாடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் நின்று போவோம். உங்கள் கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்பீடு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா ப்ளீஸ் ஸ்டாப். அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதுங்க அஞ்சறிவு ஜீவன் தானே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசிட்டேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெட்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கெட்டாவது வாங்கி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஐடியா கிடைக்கலாம், சரி நம்மளும் எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.